ஃப்ரெண்ட்ஸ் மத்திய அரசு துறையில் தான் வந்து உங்களுக்கு ஒரு நிரந்தரமான லைஃப் செட்டில்டு வேலையை பொறுப்பு இப்போ வந்திருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தாயிரத்தி நூறுலேருந்து உங்களுக்கான சேலரி இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு வந்து அலவன்ஸ்லாம் சேர்த்து இன் ஹேண்டு சேலரியை வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சாயிரம் கிட்டே உங்களுக்கான சேலரியே வந்து வரும் பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இதுக்கு எக்ஸாம் கிடையாது டேரெக்டாக வந்து உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்கும் ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ தமிழகம் முழுதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தினருமே அந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நாம் பார்க்கலாம் ஸோ காய்ச்சி இதுதான் பாருங்கள் அஃபீஷியல் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்தியன் ஆர்மியிலேருந்து உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் கிராஜுவேட் இதில் இருந்து உங்களுக்கு வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் மேலேயே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அன்மேரிடு மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அன்மேரிடு மேல் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் எல்லாருமே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து டுவெண்ட்டி இருக்கணும் மேக்ஸிமம் வந்து டுவெண்ட்டி செவனுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இதுலேயே வந்து பாருங்க உங்களுக்கு வந்து பான் விடுவின்னு கொடுத்துருக்காங்க எந்த இயர்லேருந்து எந்த இயருக்குள்ளார் வந்து நீங்கள் பிறந்திருந்தால் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறதும் இதிலேயே கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ குவாலிஃபிகேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸோ இன்ஜினியரிங் டிகிரி வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் நீங்கள் ஃபைனலி இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து பாருங்கள் நோட் ஒனில் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து ஃபைனலி இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்கள் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸில் வந்து நீங்கள் வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இதில் வந்து இருக்குது சிவில் ஆர்கிடெக்ட் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் ஸோ சிஎஸ்சு ஐடி இந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் வந்து எல்லாமே கோர்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த கோர்ஸ்க்கான டீடெயில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இதில் வந்து வேகன்சீஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து சேலரி லெவலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மினிமம் நான் சொல்லியிருந்தேன் பார்த்துலாம் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட்லேருந்து உங்களுக்கான சேலரி வந்து ஸ்டார்ட் ஆகும் பேசிக் பே இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அலவென்ஸ்லாம் உங்களுக்கு வந்து நிறையா வந்து இதில் வந்து அலவென்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி தௌசண்ட்டுக்கு மேலே உங்களுக்கு அலவென்ஸுமே வரும் இதில் உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்ட உங்களுக்கான சேலரி வந்து ஹின் ஆண்டு சேலரி உங்களுக்கு வந்து செவன்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்ட உங்களுக்கான சேலரி வந்து வரும் இதில் நிறைய அலவன்ஸ் கொடுத்துருக்காங்க யூனிஃபார்ம் அலவன்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் ஸோ ஹை ஆல்டிடியூட் அலவன்ஸ் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய வந்து அலவென்ஸ் மட்டுமே உங்களுக்கு வந்து நிறையா வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா சேலரி லெவலில் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்ட உங்களுக்கு சேலரி இருக்கும் அவுட் அப்ளையில் வந்து உங்களுக்கு வந்து ஜாயின் இந்தியன் ஆர்மி டாட் என்ஐசி டாட் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து ப்ரொசீஜருமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் எப்படி வந்து நீங்கள் வந்து ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் எல்லாமே இதில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க செலக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸோ ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க உங்களோட மெரிட் லிஸ்ட் வச்சு உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி டேரெக்டாக வந்து பார்த்தோனா உங்களுக்கு வந்து எஸ்எஸ்பி இன்ட்ரிவ்யூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த இன்ட்ரி மட்டும் தான் உங்களுக்கு வந்து இருக்கும் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது அதுக்கப்புறம் உங்களுக்கு மெடிக்கல் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க எஸ்எஸ்பி இன்ட்ரிவி மட்டும் உங்களுக்கு வந்து இருக்கும் மெரிட் லிஸ்ட் வச்சு உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க ஸோ லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு வந்து ஜூன் நைனுக்குள்ளே வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க பர்மனெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்